விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வரும் 20ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி, கோதுமை, துவரம்பருப்பு, உளுந்தம் பருப்பு, தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்வினால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விலைவாசி உயர்வை கண்டித்து வரும் 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வரும் 20ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மீதே எனது முழு கவனம் உள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த 33 மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதாவது, மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மீதே எனது முழு கவனம் உள்ளது. எந்த சிக்கலும் இல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் உரிமைத் தொகை அவசியமோ அவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும். IAS IPS என்பது மிகவும் கடமை பொறுப்பு மிக்க பதவிகளாகும். இத்தகைய உயர் பதவிகளுக்கு உங்களை உயர்த்தியவர்களை வாழ்க்கையில் மறக்காதீர்கள் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் பட்டியலை அமைச்சர் பொன்முடி வெளியிட்டார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழகத்தில் 430 இன்ஜினியரிங் கல்லூரிகள் உள்ளன. இந்த ஆண்டு இன்ஜினியரிங் படிப்புகளில் சேருவதற்காக 178,959 பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் வருகிற 22ஆம் தேதி தொடங்குகிறது. முதற்கட்டமாக சிறப்பு பிரிவினருக்கான கவுன்சிலிங் வருகிற 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பொது பிரிவினருக்கான முதற்கட்ட கவுன்சிலிங் இந்த மாதம் 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறும். 2ஆம் கட்ட கவுன்சிலிங் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும். 3ஆம் கட்ட கவுன்சிலிங் அடுத்த மாதம் 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த ஆண்டு கூடுதலாக 3100 இடங்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. புதிதாக 2 பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது ECE அட்வான்ஸ் டெக்னாலஜி, ECE அட்வான்ஸ் டிசைன் டெக்னாலஜி ஆகிய 2 பாடப்பிரிவுகள் தொடங்கப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் கவுன்சிலிங்கை முடிக்கும்படி அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளோம். கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்ந்த பிறகு வேறு கல்லூரிக்கு செல்ல விரும்பினால் அவர்கள் கட்டிய முழு கட்டணத்தையும் திருப்பி வழங்க வேண்டும் என்று அனைத்து கல்லூரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் கூட்டம் வருகிற 21ஆம் தேதி நடக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்கள் தொடர்பாக விவாதிக்கப்படும் என கூறினார். ட்விட்டரில் ஹெச் ராஜா பதிவிட்ட கருத்து தொடர்பாக கனிமொழி MP பதிலளித்துள்ளார். தூத்துக்குடி கவர்னர் RN ரவி டெல்லி சென்று திரும்பிய நிலையில் பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் திமுக அரசு இன்னும் 48 மணி நேரத்தில் ஆட்டம் காணும் என்று பதிவிட்டிருந்தார். அவரது கருத்துக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் ட்விட்டரில் பதில் கருத்து பதிவிட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக தூத்துக்குடியில் திமுக MP கனிமொழியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவருக்கு நிறைய நேரம் இருக்கிறது, கனவுகள் காணட்டும், நாம் என்ன செய்ய முடியும் என்று தெரிவித்தார். டெல்லி சென்றுள்ள அண்ணாமலை பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய செயலாளர் JP நட்டாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆளுநர் திமுக அரசு மோதல் போக்கு, கூட்டணி விவகாரங்கள், தமிழக அரசியல், கள நிலவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை செய்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொது சிவில் சட்டத்தை அதிமுக எதிர்க்கும் என அண்மையில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணிக்குள் புகைச்சல் இருக்கும் நிலையில் அவரது இந்த கருத்து மேலும் விரிசலை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதாக கூறுகிறார்கள். அதே சமயம் கூட்டணியில் பாஜக கேட்கும் அதிக இடங்களை கொடுக்காமல் இருப்பதற்காகவும் அதிமுகவின் மற்ற அணிகளை கூட்டணிக்குள் கொண்டு வராமல் இருக்கவுமே இதுபோன்ற அதிமுக தரப்பில் செக் வைப்பதாக கூறுகிறார்கள். இந்த விவகாரம் குறித்து அதிமுக பாஜக உறவு குறித்தும் JP நட்டாவிடம் அண்ணாமலை பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மக்களவை தேர்தல் பணிகள், பூத் கமிட்டி அமைப்பது பற்றியும் அண்ணாமலை அவரிடம் விளக்கம் அளித்ததாக தெரிகிறது. இளநிலை மருத்துவ படிப்பு முடித்த மாணவர்கள் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு PG நீட் என்கிற தேர்வு எழுதி வந்தனர். இந்த நிலையில் அதற்கு மாற்றாக தேசிய மருத்துவ ஆணையம் நெக்ஸ்ட் எனப்படும் புதிய தேர்வு முறையை அறிமுகம் செய்துள்ளது. அடுத்த ஆண்டு மே மாதம் முதல் இந்த நெக்ஸ்ட் தேர்வு நடைபெறும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நெக்ஸ்ட் தேர்வுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவக் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர். இந்நிலையில் நெக்ஸ்ட் தேர்வு காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறையிடமிருந்து அடுத்த அறிவிப்பு வரும் வரை தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் தேர்வை கைவிடக் கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் MK கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பாலகிருஷ்ணன் இன்று திண்டுக்கல் வந்தார். அப்போது நிறுவனத்துக்கு பேட்டியளித்த அவர், தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடைப்பயணம் தமிழகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதில் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவருக்கும் உதவித்தொகை முழுமையாக கிடைக்க வேண்டும். தமிழகத்தில் பருத்தியை கொள்முதல் செய்ய மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசிடமிருந்து எந்த பதிலும் கிடையாது. ஆகவே பருத்தி விவசாயிகளை காக்க தமிழக அரசு பருத்தியை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மோடி, அமித்ஷா பின்புலத்தில் தமிழக கவர்னர் ரவி செயல்பட்டு வருகிறார். தமிழகத்தில் தக்காளி விலை உயர்வுக்கு கடந்த சாகுபடியின் போது போதிய விலை கிடைக்காததால் தக்காளி சாகுபடி குறைந்தது. வரத்து குறைவால் தக்காளி விலை உயர்ந்துள்ளது. தமிழக அரசு நேரடியாக தலையிட்டு தக்காளி கொள்முதலை செய்து வியாபாரம் செய்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும். மேலும் பொதுமக்களுக்கும் சரியான விலையில் தக்காளி கிடைக்கும். அப்போதுதான் சமநிலை ஏற்படும். ஆகவே விவசாயிகளிடமிருந்து அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.